வசனம் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பாஸ் அர்னிங் தமிழ் சேனல். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பாஸ் அர்னிங் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பேடிஎம் கேஷ் செல்ஃபி நீங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பின் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம், வீடியோஸ் வாட்ச் பண்ணி ஏன் பண்ணலாம், ப்ளஸ் ஸ்க்ராச் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃபைனிங் ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ரெஃபரனிங்கும் இருக்குது, ப்ளஸ் செல்ஃபினிங்கும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃபினிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷனில் ஒரு ஹாஃப் அவர் ஒர்க் பண்ணாலே போதும், உங்களால் ஒரு மினிமம் அமௌண்ட் ரீச் பண்ணி உங்களோட பேடிஎம் வாலெட்டுக்கு இதாக பண்ணிக்க முடியும். வித்தின் 24 hoursக்குள்ளே வந்து பண்ணால் உங்களோட பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேடிஎம் வாலெட்டுக்கு சென்ட் பண்ணுறாங்க. பேமெண்ட்டாக பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ட்ரஸ்டடாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது குளோபல் கம்பெனி ஆப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி குளோபல் கம்பெனி ஆப்ஸில் நிறைய ஆப்ஸ் பார்த்துருப்போம். அவங்களோட பேமெண்ட் வந்து ட்ரஸ்டாக ரிசீவ் பண்ணுவாங்க 24 hoursக்குள்ளே. அதனால் அந்த அப்ளிகேஷன் மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கான வீடியோ சூப்பராக இருக்க போது வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேனலுக்கு புதிய இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரஸ்டாக நீங்கள் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஹலோ வித்தோட் யூனிவர்ஸ்லாம் நிறைய நீங்கள் ஆப்ஸ் பார்த்துக்கோம். நம்ம சேனலுக்கு புதிய இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கைஸ், நம்ம சேனலோட அஃபிஷியல் சேனலாக உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணுங்கள். எந்த வித ஆப்பாக தான் பேமெண்ட் ஃபுட் முதுக்கொண்டு எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு டெலகிராம் சேனலில் தான் ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் யூடியூப்குள்ளே வரும். இந்த அப்ளிகேஷனோட பேமெண்ட் ஃபுட்லாம் நான் டெலகிராம்லாம் மஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன். ஒரு சில டைமில் தான் யூடியூப்பில் வரும். அதனால் டெலகிராம் நீங்கள் ஜாயின் ஆகணும். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் போகிற லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நம்ம டெலகிராம் ஜாயின் ஆகிடுங்க. பேமெண்ட்டோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொண்டே இருக்கேன். கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷன் லிங்க் வந்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் வழியாக டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி கீழே வந்து பாருங்கள் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அடுத்த பேஜ் வந்தோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் காட்டும். இந்த பேஜுக்குள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேரை வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட பேர் என்டர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ண சொல்லுவாங்களே, உங்களோட இமெயில் ஐடியை என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், பேடிஎம் மொபைல் நம்பர். அதுக்கப்புறம் 8 digitல் ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். அந்த 8 digit பாஸ்வேர்டு கீழே என்டர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெஃபர் கோடு என்டர் ஆகிருக்கும். அப்படி ரெஃபர் கோடு என்டர் ஆகலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெஃபர் கோடு கொடுத்துருக்கேன். அந்த ரெஃபர் கோடு இந்த இடத்துல என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷனுக்கு, ஜஸ்ட் அந்த டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். கைஸ், ஆப்போட ஹோம் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு இருந்தோம்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்னிங் ஆப்ஷன் இருக்கும். கீழே செகண்ட் அது கிஃப்ட் ஆகிக்கான இருக்கு பார்த்திங்களா, அந்த கிஃப்ட் ஆகிக்கான கிளிக் பண்ணிங்க. அந்த கிஃப்ட் ஆகிட்டான கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏர்னிங் ஆப்ஷன் கொடுக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் டு ஏர்ன், அதுக்கப்புறம் ஸ்க்ராச் டு ஏர்ன், அதுக்கப்புறம் டெய்லி போனஸ், அதுக்கப்புறம் சர்வே ஆஃபர், அதுக்கப்புறம் காயின் பாக்ஸ், அதுக்கப்புறம் வாட்ச் வீடியோஸ், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போனஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். எக்கச்சக்கமான செல்ஃபினிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செல்ஃபினிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பின் டு ஒன், ஜஸ்ட் இந்த ஸ்பின் டு வின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 spin வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தராங்க. இந்த 20 spin வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 100 points மேலே வந்து பார்த்தா ஆன் பண்ண முடியும். கீழே ஸ்பின் ஆகணும் இங்கே ஆப்ஷனுக்கு அட்ஜஸ்ட் அந்த ஸ்பின் ஆகணும் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பின் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆடோ அந்த காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலெட்டில் இன்ஸ்டன்ட் ஆட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 points ஆட் ஆயிருக்கு. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் லோடிங் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் வேலெட் ஆட் பண்ணுறாங்க. இந்த லோடிங் ஆகி முடிஞ்சோன்னா நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்லோவாக இருக்கா, நல்லா தான் லேட் ஆகுது. ஜஸ்ட் இப்போ ஒரு ஆட் வரும், ஜஸ்ட் அந்த ஆடை பேக் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ கொடுத்துட்டு வந்து பாருங்கள். ஆட் டு வேலெட்னிங் ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்க. இது கிளிக் பண்ணணும்னா திரும்பி கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும். நெட்ஒர்க் இஷ்யூ இல்லாமல் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலெட்டில் இந்த காயின்ஸ் ஆட் பண்ணாங்க. இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணிங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 spin வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. டெய்லி வந்து பார்த்தா ஸ்பின் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த ஏர்னிங் ஆப்ஷன் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தேர்ட் ஆப்ஷன் அந்த வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து சேலன். அடுத்த ஆப்ஷன் தான் ஸ்க்ராச் ஏர்ன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஏர்னிங் ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். ஸ்க்ராச்னு இங்கே ஒரு ஸ்க்ராச் கார்டு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்க. அது கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 20 scratch card வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஸ்க்ராச் கார்டில் வந்துன்னா 200 points வரைக்கும் நம்ம ஆன் பண்ணிக்கலான்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ ஜஸ்ட் நான் ஸ்க்ராச் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ காயின்ஸ் ஆடாதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 13 points வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் இதை ஃபுல்லாக ஸ்க்ராச் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலெட்டில் இந்த ஸ்க்ராச் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்ருவாங்க. சாரி, இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட வேலெட்டில் ஆட் பண்ணுறாங்க. 13 points வந்து இப்போ என்னோட வேலெட்டில் ஆட் ஆகிடும். இதே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு 20 scratch card கொடுக்குறாங்க. 20 நீங்கள் கிளைம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்க்ராச் கார்டு மூலமாக 300-500 points வரைக்கும் ஆன் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் லோயஸ்ட்டாக வந்தால் கூட ஒரு 200 points வரைக்கும் ஆன் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த ஸ்க்ராச் கார்டு ஆப்ஷனை எந்த சமயத்திலும் மிஸ் பண்ணுறாதீங்க.
ஓகே. இப்போ நம்ம அடுத்த ஏர்னிங் ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். அடுத்த ஏர்னிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி போனஸ்ன்ற இந்த ஏர்னிங் ஆப்ஷன் தான். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க, இதை கிளிக் பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் 10 to 15 ஸ்க்ராட்ச் கார்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்பின், அதுக்கப்புறம் 10 ஸ்க்ராட்ச் கார்டு நீங்கள் டெய்லியும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி போனஸ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. எவ்வளோ காயின்ஸ் அக்யூரேட்டாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பின் டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லியும் ஸ்க்ராட்ச் டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, இந்த டெய்லி போனஸும் உங்களுக்கு க்ளைம் பண்ணுவாங்க. 10 ஸ்பின்னை கம்ப்ளீட் பண்ணிட்டு 10 ஸ்க்ராட்சையும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெய்லி போனஸ் வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி போனஸ் ஆனால் எவ்வளோன்னு தெரியல, மேக்ஸிமம் ஒரு 100 பாயிண்ட்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஆப்ஷன் வந்து சர்வே. இந்த சர்வே அந்தளவுக்கு யாரும் ட்ரை பண்ணாது, ஏன்னா அதில் அதில் வந்து ஏர்னிங்ஸ் தராங்க, பட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால வந்து இதை யாரும் ட்ரை பண்ண தேவையில்ல, அது என்னோட சஜஷன். இப்போ அடுத்தது வந்துன்னா காயின் பாஸ்ன்ற இந்த ஏர்னிங் ஆப்ஷன், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணுறோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து டெய்லி ஏர்ன் பண்ணலாம். இப்போ அது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கும், அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இது தான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் கண்டினியூங் ஒரு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணுறோன்னே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் வந்துச்சுன்னா ஓகே, ஒரு வேளை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வெப்சைட் வந்துச்சுன்னா கீழே சைன் அப்னு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அந்த சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணுறேன் வந்து அப்படின்னா ரைட் சைட்கான எல்லாம் ஒரு ஆரோ மார்க் போட்டு நான் காட்டுற பாருங்கள், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணுறதே வந்து பாருங்கள் உங்களுக்கு குரோம் குள்ளே ரீட் ஆகி கொண்டு போகும். உங்கள்கிட்ட எந்த ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசர்களுக்கு போகணும். ஜஸ்ட் இப்போ நீங்கள் எந்த ப்ரௌசர் வச்சிங்க அந்த ப்ரௌசரில் சர்ச் ஆப்ஷனில் போய் 1KB ஆப்ஷன் டைப் பண்ணிங்க. 1KB ஆப்ஷன் டைப் பண்ணிங்க. நான் டைப் பண்ணுறது அப்படியே டைப் பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1KB ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இதில் ஏன்னா ஒரு ஆப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுறோடனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் பட்டன் கைஸ் ப்ளே ஸ்டோர் பேஜுக்குள்ள வந்துடனே மேலே வந்து பாருங்கள் சர்ச் ஆப்ஷனுக்கு, ஜஸ்ட் அந்த சர்ச் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏபிகேன்னு டைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மால் ஏபிகேன்னு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்துட்டு வந்து மாதிரி இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வரும். இதில் 1KB ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணுறது மாதிரி ஒரே செகண்டில் இன்ஸ்டால் ஆகலாம், வேணால் 1KB தான், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டே பிடிக்காது, ஜஸ்ட் 1KB வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதே அந்த ஆப் தரப்புலேருந்து கொடுத்தா 40MB அந்த மாதிரி கொடுப்பாங்க, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1MB இந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு சின்ன ட்ரிக்கு ஃபாலோ பண்ணி இதை ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஒரு 10 செகண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன்லேயே வெயிட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு இந்த ஆப்புக்குள்ளே வந்துடுங்க. ஆப்புக்குள்ளே வந்துட்டு பேக் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள் கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் ரிசீவ் 200 பாயிண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்றாங்க. இப்போ ஆட் டு வாலெட் கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி வந்து பாருங்கள் இந்த 200 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெப்சைட் ஆட் தான் கொடுத்தாங்க, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் குரோமில் போய் 1KB டைப் பண்ண சொல்லிட்டு டேட்டா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனேன். இதே உங்களுக்கு வேறு எதனா ஒரு ஆட்ஸ் டேட்டா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் அழுத்துட்டு அந்த சர்ச் ஆப்ஷனில் போய் ஸ்மால் எப்பிக்கின் டைப் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி மெத்தடில் உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க, அதே காயின்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு தேவை, ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம், அவ்வளோதான் சிம்பிள். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இதே ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி இந்த 200 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த நீங்கள் ஆப்ஷன் வீடியோஸ் வாட்ச் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணது. ஒரு வீடியோஸ் வாட்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் தராங்க. இப்போ ஜஸ்ட்டாக வீடியோஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும், உங்களுக்கு கொஞ்சம் நேரம் பேஜ் லோடிங் ஆகும். இப்போ வந்து பண்ணால் ஆட்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். கைஸ் இப்போ வந்தோம்னா ஃபுல் ஆட் எனக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் பேக் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் 10 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் ஆட் டு வாலெட் இதுவும் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 ஆட்ஸ் கார்டுக்கு தராங்க. இந்த 20 ஆட்ஸை கிளிக் பண்ணி ஒரு 1 நாளைக்கு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற 5 ஏர்னிங் ஆப்ஷனும் பார்த்துட்டோம். இப்போ இந்த சர்வே வண்டி விட்டால் நமக்கு 5 ஏர்னிங் ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போனஸ்னு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க, அதையும் கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் 10 ஸ்பின், அதுக்கப்புறம் டெய்லியும் 10 ஸ்க்ராட்ச் பண்ணாத இதுவும் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணாங்க, அதனால் எக்ஸ்ட்ரா போனஸ் இருக்கிறதையும் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணது தான் நினைக்கிறேன், அதையும் ட்ரை பண்ணுங்க. பட் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 டாஸ்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 பாயிண்ட்ஸ் கட்டி ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஆப்ஷனில் நீங்கள் பண்ணது மூலம். கீழே வந்து பாருங்கள் வாலெட் ஆப்ஷனுக்கு, ஜஸ்ட் அந்த வாலெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட்டை ரீச் பண்ணுறோன்னே மேலே வந்து பாருங்கள் ரெடிம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் 2000 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணோடனே வந்து உங்களோட பேடிஎம் வாலெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பாருங்கள் அமௌண்ட் வைஸ் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், இதில் எது வேணுமோ அதை வித்ரா பண்ணிக்கலாம். ப்ளஸ் ப்ளேபால் வழியாக என்டர் பண்ணவங்க வித்ரா பண்ணிக்கலாம்.
பட் பேபால் வழியாக அதில் என்டர் பண்ணதுனா ஒரு 2 டேஸ் அவன் பேமெண்ட் ரிசீவ் ஆகும். பட் பேடிஎம் பொறுத்த வரைக்கும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுறாங்க. ஓகே, நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதில் 2000 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டீங்க, ஏர்ன் பண்ணிட்டு வித்ரா பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு என்னோட பேடிஎம் நம்பர் நான் இங்கே என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பட்டனை கொடுக்கும்போது இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோட பேடிஎம் நம்பர் வந்து பாருங்கள், மேலே நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ 2000 பாயிண்ட்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கீழே இருக்கிற அப்ளிகேஷன் நம்மளை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி அந்த இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணுறேன் வந்து இந்த பேஜுக்குள்ளே வந்திருக்கேன். இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷனில் போய் திரும்பி ஸ்மால் எப்பிக்கேன் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு திரும்பி இதில் வர இந்த இருக்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விதிராக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. இதே சேம் ட்ரிக் தான் காயின் பாக்ஸ்க்கு நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, இந்த ஏர்னிங் ஆப்ஷன் நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். அதே ட்ரிக்கை இதுக்கே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடீம் பண்ணுறாங்க. உங்களோட ரெடீம் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனில் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லா டவுட்ஸும் வேணால் கிளியர் பண்ணுறேன். ஓகே, இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு சந்திப்போம். பை.